शेष तल्प सुख निद्रितरा ब्रह्माद्यमर प्रार्थितरा కుల మండనరా శ్రీమద్ దశరథ నందనరా కౌసల్య సుఖ వర్ధనరా విశ్వామిత్ర ప్రియతమరా గౌతమ ముని సంపూజితరా సురముని వరగణ సంస్తుతరా నావిక ధావిత మృదు పదరా మిథిలాకుర జన మోహకరా భవాని నన్నర్కిడా பெரியவர் என்னதான் ஆச்சாரமா இருந்தாலும் அதுக்காக பாகுபாடு பாக்குறது இல்ல. அவர் நெறியோட இருக்காரு, தவிர வெறியோட இல்ல. ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார். தன்னுடைய தர்மத்தையும் விடாம அதால மற்றவங்க மனசும் நோகாம பார்த்துப்பார். வீட்டுல ரகோத்தவராவுங்கிற வேற ஜாதிக்காரர் குடுத்துட வச்சிருக்காரு. அவங்களை வாடகைக்கு வச்சுதான் நினைக்காம தான் குடும்பமா நினைக்கிறாரு. இப்படிப்பட்ட உத்தமருக்கு ஒரு அசட்டு புள்ள, அது மேல இவருக்கு அளவு கடந்த பாசம். நல்லா இருக்கு. இப்படி மகாராஜா செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி என்ன அர்த்தம்? இது பாருங்க, இன்னைக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு தான் அண்ணன் நகரணும். ஆமா, ஏன்பா நீங்க ஆபீஸ் போயிடுறீங்க, அம்மா வெளியில போயிடுறாங்க, இந்த வீட்டுல தனியா இருக்கிறவ நான் தானே. பயமா இருக்காத, கல்யாணம் ஆகாத பொண்ணு எத்தனை வருஷம் ஏதாவது நடந்துருச்சுன்னா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தாகணும். நிஜமா சாரி, இன்னும் என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களே ஒரு முடிவு பெற போறீங்களா, இல்ல நானே இந்த வரது குட்டிய? பேசாம இருங்கோ, கிருஷ்ணா தம்பிட்டு விடுறேன். தடியாராதனை நடத்தினாதான் இவன் ஒழிச்சு வருவான். அடிச்சு கொண்டுடுங்க, அப்பதான் நிம்மதி. வரது, நான் உன்னை பத்தி என்ன மோ நினைச்சு நீ இப்படி செய்வேன்னு
எதிர்பார்க்கவே இல்ல வருது வருது வருதுன்னா வராதுடி எப்படி வரவழைக்கிறது நேட்டையும் ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரி பரம்பரைன்னா 18 பேருக்கு அகண்ட காவேரியில குறுக்க நீஞ்சும் கொழுமோர் குடிக்கிற வயசா இது போனா சக்கொலைக்க தலைய பண்ற ரூம்ல மோட மேல காப்பி வச்சிருக்க தீப்பி குடிக்காம அண்ணாந்து குடிப்போம் கோயிலுக்கு நடையா நடந்து பிறந்த குழந்தையவன் ஏன்பா அப்பல இருந்து கையை இப்படியே வச்சிருக்கு அது பெரிய பண்ணும் அது எது மேலயோ படுத்து புறந்தெடுத்து போல இருக்கு நாடுறது அப்ப நான் பார்த்தேன் அந்த பெருச்சாளி ரகோத்த முறை வாத்து பாத்ரூம்ல இருந்தா வந்தது மொழியார்வன் அப்பாவுக்கு திவ்யமா தவசம் கொடுத்துட்டேன் ரொம்ப புண்ணியம் அதோட என்னுடைய தட்சிணியை கொஞ்சம் கூட கொடுத்தேன்னா அதோட புண்ணியம் ரெண்டு வாழைக்காயும் காப்படி அரிசி எத்தனை காசு தான் கொடுக்குற வழக்கம் இந்த தடவை என்ன ரொம்ப தகராறு பண்றீங்களே என்ன அப்படி சொல்லிட்டு லோகத்துல எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறி போச்சு இல்லையா சரி 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 எக்ஸ்ட்ரா 5 ரூபாய் தரேன் எடுத்துங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி ஐயருக்கு சாப்பிட வேண்டாம் சுவாமி இதெல்லாம் எடுத்து நீங்க பொருளுங்க சரி சரி ஒரு வழியா இன்னைக்கு தேவசத்தை நீ ஏன் 5 ரூபாய் கொடுத்த நான் உங்க தாம்பூரம் தானே கொடுக்க சொன்னேன் ஐயர் பணத்தை எடுத்து ஐயருக்கு நான் கொடுத்துட்டே பாவங்க உங்க கெட்ட பத்திக்குதான் அப்படி நடக்குது உங்களோட ஹஸ்பண்ட் சொல்லிக்கல வெக்கமா இருக்கு கட்டி போடுவீங்கன்னா உனக்கு போய் நான் மத்தனா வந்தேன் பாரு நீ மட்டும் என்னடி திருட்டு பொருள் எல்லாம் ஆராதிக்கு வாங்கல நான் யாரையும் ஏமாத்தல கொண்டு குடுக்கறாங்க வாங்குறேன் கொஞ்ச நாளும் கட்டி பிடிக்கிறான் கோவம் வந்தாலும் கட்டி பிடிக்கிறான் இவெல்லாம் ஒரு அத்தான் உன் தம்பி இப்படி கத்துறானே அந்ததே கொஞ்சம் விட்டுறீங்களா ஏண்டி நான் எல்லாம் கூப்பிட்டேன் அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல லேட் மேரேஜா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஒரே குழப்பம் நல்லதே நீ வந்து இது கட்டியா பாரு நல்ல சுரியன்னு உழைக்கும் ஆந்திரா மிளகா 2 கிலோ வந்திருக்கு கடை விலைக்கு முக்காவில கொடுத்தா போதும் நீ கொடுத்தா கூட இல்ல நான் பக்கத்து விட்டு சமயத்துக்கு கொடுத்துருவேன் இல்லக்கா இன்னைக்கே பணம் வேணுமா அடி போடி
விக்கிறதே சினிமா பாக்கத்தானே. இன்னைக்கு 100 ஷோவுக்கு 4.40 டிக்கெட்டு, பஸ் அடுத்து ஒரு 60, ஆக மொத்தம் 5 ரூபாய் இன்னைக்கு கொடு. மிச்சத்தை நாளைக்கு 100 ஷோவுக்கு கொடு. நீ கொடுத்தா கூட நான் பக்கத்து ஒரு பணத்தை கொடுத்துருவேன். நானே கொடுக்குறேன்க்கா. ஏக்கா இப்படி தினமும் விடாம 100 ஷோ சினிமாக்கு போறீங்களே, உங்க வீட்டுக்கார திட்ட மாட்டாரு? வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா தானே திட்டுறதுக்கு. எங்களை மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் வசதியா தான் இப்ப 12 மணிக்கு 100 ஷோன்னு நடத்துறாங்க. வீட்டுக்காரர் ஆபீஸ்க்கு போன கையோட தியேட்டருக்கு போயிட்டு அவர் வரதுக்குள்ள 3 மணிக்கு திரும்பி வந்துடும். எப்படி தியேட்டர்லயே எனக்கு 100 ஷோ மாமின்னு பேர் வச்சிட்டாங்க. இப்ப நீ வாங்க வந்தா வாங்க, இல்ல பக்கத்து விட்டு பங்கு ரெடியா இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். என்ன படம் ஆரம்பிக்க போறோம்? முதலாளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புது காப்பி கொண்டா பணத்தை ஏ அம்மா பீமரா வந்துட்டாரு, பீமரா வந்துட்டாருமா. ரகோத்தமா तो सत्पुत्र द्वारा आगे इंद्रा नी रंग खा पा तू भैया रघोत्तम नल्ला इरुक्किया अन्ना पेत्त अप्पनिये पेर सुली कूपिडुरियाडा उन पेर रघोत्तम दाने सरिया तान सोल्रा அப்படி சொல்ல சுபத்ரா. அடே உங்க அப்பாவே என்ன பேர சொல்லி கூப்பிட பயப்படுறாரு. சுண்ட கேப்பல உன்ன. ஆ சரிடா. ஆ ரகோத்தமா வத்தி விட்டு எடுத்துக்க வாயா. சுபத்ரு இன்னும் கொஞ்ச நேரம் நாம இங்க இருந்தோம் உன் சுபுத்ரா என்னென்ன கேப்பான் மரியாதையா போயிடுவோம். இந்த இடத்த விட்டு யாரும் நகரக்கூடாது. என்னடா பண்ண போற? இங்க ஒரு ஜீவமரண போராட்டமே நடக்க போகுது. ஐயோ எனக்கும் கத்து குத்த கந்தசாமிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது. ராகவேந்திரா கண்ணை திறந்து பார், காப்பாத்து. மாமா என்னதான் உங்களுக்கு பீமாவை பிடிக்கலனாலும் சண்டைன்னு உடனே பகவான வேண்டிக்கிறேன். அதாண்டா பெத்த பாசம். பெத்த பாசமாவது பித்த பாசமாவது இவன் அடிக்க வரவனுக்கு நிறைய பலத்து கொடுத்து இவனை ஒரு வழி ஆக்கிடணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். மகனே எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுடா. ரகோத்தமா சுபத்ரா வர நீ பார்த்த அப்புறம் சொல்வது போல் சொல்கிறார்கள்.
பேப்பர் நியூஸ் படிக்கிறதுக்கு என் வீட்டு வாசல் தான் கத்திதா வர வரக்கூடிய கருத்து கேட்க வாட்டு குட்டி என் அப்பா சொல்லுவாரு மாமா லலிதா வாங்குறவாங்க கை காலெல்லாம் இழுத்துக்குமா ஒழுங்கா சம்பாதிச்சா உடம்புல ஒட்டுமா ஆமா உங்க அப்பா பெரிய தர்ம புத்திரன் அறிவு கட்ட முண்டா யாரு நீ அண்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரெண்டு வருஷம் எஸ்எஸ்எல்சியில மூணு வருஷம் புள்ளைய ஒழுங்கா உரக்க தெரியல ஊருக்கு உபதேசம் பண்றாரு உங்க அப்ப பீஷ்மாச்சாரி பீஷ்மாச்சாரி இல்ல மாமா நானா அது நரசிம்மாச்சாரி நரசிம்மாச்சாரி தான் அந்த அவள் புத்திக்கு தண்டனையா கடவுள் உன்னை புள்ளையா கொடுத்திருக்காரு தண்டை போட்டு தடிராமா அது ஒரு முசுடு இது ஒரு அசல் இது அப்படியே போய் அப்பா கிட்ட சொல்றேன் அப்பா புள்ளைய ஒழுங்கா வளர்க்க வக்கில என்ன இன்சல் பண்ண சொல்லி இங்க அம்சனா என் வரும்படிய கத்தி இதா பாவி முட்டாள் முண்டம் அறிவு கட்டவனே ஒவ்வொரு கிளாஸ்லயும் ரெண்டு வருஷம் எஸ்எஸ்எல்சியில மூணு வருஷம் உட்காந்து இடம் அசடுங்கிற இருப்பா என்ன அப்படியா சொன்னா போக்கலாம் பைய என்ன பத்தி சொன்னா கூட பரவாயில்லப்பா உங்களை பத்தி கூட கண்ணாவினால் பேசிட்ட என்ன பத்தி எது வேணாலும் பேசிட்டுடா உன்னை பத்தி அந்த பையன் எப்படி பேசலாம் ராஸ்கர் அவர் என்ன பண்ற பர்க்குமோமா இருக்கும் மூணு வருஷம் படம் எடுத்தவன் உங்க புள்ள பல்லோட சொல்ல நீ பாத்தியோ நீ பயோ எப்படி சண்டை போட்டுட்டு போறான் பத்தி அந்த சண்டை தானே போட்டுட்டு போறாரு அதுக்குமா கேட்டீங்கன்னா எவ்வளவு துப்புனாலும் நான் உட போறதே இல்லை இப்படி உட்காருங்க உட்காருங்க ஏன் இப்படி மாற வழிபடுறேன் அவாரத்துல போய் மட்டும் மரியாதை இல்லாம கத்துறேல வாயமுடிய அறிவு கிட்டோட நோக்கு கொஞ்சம் கூட புள்ள பாசமே கிடையாது ஸ்ரீரங்கத்துக்காரி தானே வேற எப்படி இருப்பேன் குமரை தாண்டி குச்சி எடுத்தால பத்து பேர் அடிப்பேன் அந்த அந்த அழிஞ்சு போயிடுவான் நீங்களே கற்பனையா ஊருக்கெல்லாம் ஒரு வியாதி கதை சொல்லிட்டு இருக்கே இப்ப நான் கேக்குறேன் சொல்லுங்க அவனுக்கு பணிப்பெயர்ல சரஸ்வதிக்கு அவனுக்கும் ஜென்ம சாபம் சரி சரி சண்டைக்கு போனது போதும் சாப்பிட வாங்க அவருக்கு தான் புள்ளிய சொன்ன தாய்க்க முடியாது தெரியும் அப்புறம் சொல்றீங்க அசுமாச்சாரி நடந்து நடந்து போச்சு சின்ன விஷயம் கோபத்தை மறந்துட்டு சாப்பிட வர இப்ப நீங்க சாப்பிட வரலன்னா மாமி மட்டும் இல்ல நாங்க எல்லாருமே பட்னி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் என்ன மன்னிச்சிடுங்க என் மேலதான் தப்பு உங்க பையன் ரொம்ப கெட்டிக்காரன் என்னாலதான் வீட்டுல கலாட்டா அதனால நீங்க சாப்பிடலன்னு ஜெயந்தி சொல்லுச்சு அதனாலதான் ஓடோடி வந்தேன் அம்மா போட்டதுனாலதான் என் குழந்தை பாஸ் பண்ணலங்கறத ஒத்துக்கிறீங்களா நீங்க சொல்றது உண்மைதானே சார் அம்மா போட்டது உண்மை மஞ்சள் காமால வந்தது உண்மை டைபாய்ட்ல விழுந்து எழுந்ததும் உண்மை படிப்புல உங்க புள்ள சொல்ல போவானா சார் நன்னா அவ காதல் விழுமடியா சொல்லும்
சாப்பிடலாம். பரது, இவ்வளவு சண்டையும் உன்னாலதான். உன் மேல பெத்தவங்களுக்கு எவ்வளவு ஆசை பாத்தியா? பெத்தவாளுக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு, மத்தவாளுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. தெரியாமல அவங்க அப்பா என்ன மாட்டு பொண்ணே மாட்டு பொண்ணேன்னு உரிமையோடு கூப்பிடாரு. நீ சமத்தா இருந்தா தன்னால புரியும். வெங்கடேஷ் பெருமாளே, இவன் சீக்கிரம் சமத்தாகிடும். நீ மட்டும் என்ன சமத்தாகிட்டீன்னா நம்ம ரகோத்தமராவ் மாமா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மாமாவை மட்டும் உண்டியல போட்டுறது. நல்ல வேலை, நீ வெங்கடாஜலபதிக்கு வேண்டிக்கிட்டேன், விநாயகருக்கு வேண்டிக்கிட்டு இருந்தா என்ன சதுர் தேங்காயா போட்டு உடைச்சிருப்பேன். சமத்துடா. உங்க அப்பா எப்படித்தான் உன்ன மேனேஜ் பண்றானோ. கைய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க, உங்க பொருளாதார திருநீங்க சொல்லுவாங்க. யோ கலைய ரெயிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேற 500 ரூபாய்ங்க கீழே போட்டு உடைச்சிட்டீங்கன்னா சும்மா இருங்க. அம்மா நமஸ்காரம். வணக்கம்மா. வணக்கம். கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்களா? என்னதான் வயிற்று பழுப்புக்கு டான்ஸ் ஆனாலும் மனசு பூரா பக்தி தாங்க. அம்மா நீங்க யாரு? உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ண வந்திருக்கோம். அவர் கேளுங்க. அவர் எல்லாம் யாரு? அதான் என்னோட அவரு. எங்க வந்தீங்க? இவர் திருச்சியில 5-star ஹோட்டல் கட்டினாருங்க. இவர் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் ஆடி போச்சு. வடிச்ச சோத்தை விற்க முடியல, கோயில் கோயிலா கொண்டு போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறான். ரொம்ப கஷ்டப்படுறாருங்க. ஆமாங்க. இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க, அப்புறம் பாக்கலாம். என்னங்க இன்னும் அந்த நிலைமைக்கு வரலடா? தயவு செஞ்சு நீங்க தான் அந்த நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறே. அது நீங்க சமீபகாலம்மா, உங்க புகழ் ரொம்ப பிரபலமாயிக்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆடி பாடலாம் போதும். என்ன பாடணும்? கந்த சஷ்டி கவசமா பாட போறாங்க. ஏதோ லோ கிளாஸா? நீங்க மட்டும் நம்ம ஹோட்டல்ல ஒரு ராத்திரி ஆட சொல்றாங்க. நீங்க வந்து ஆடினா இறந்ததெல்லாம் மீண்டும் அடைச்சிருவாங்க. ஒரே ஆட்டம், சில்க்ல சோஃபா கவர் தச்சு போட்டுருவாருங்க. ஆண்டவன் இளமைய உங்களுக்கு எஸ்ட்ராவே கொடுத்துருக்கா, ஆடி காப்பாத்துங்க. பாவம் ரொம்ப நண்டு போயிட்டாங்கல்ல. ஓகே, ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிறோம். தேதியை வச்சுட்டு விளம்பரத்தை பண்ணிக்க. விளம்பரத்துல கர்ச்சீப் கட்டழகின்னு விளம்பரம் பண்ணுங்க. என்னது பிரசாதமா? மத்திய சுசீலா தீர்க்க சுமங்கலையா? பூவும் பொட்டுமா? புடவையோடு இருமா? வாசப்பூவை
என்ன பண்ற இலையோட போறாள். பின்ன நரசிம்மாச்சாரி,
உமா பையன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டானோ இல்லையோ, பின்ன எப்படியாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுத சொல்ல வேண்டியதானே. அதை பாஸ் பண்ணிட்டான்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படியாவது எடுத்துக்கலாம். பையன் கெட்டிக்காரன் தானே. படு சுட்டினா அப்புறம் ஏன் விட்டீர்? அவனுக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. இதுதான் நானும் அப்பா கிட்ட அப்போலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுணும் மாட்டேன்ட்டார். இன்னைக்கு நானே நாலு நாள் செலவிச்சு ஒரு பட்டத்தை வாங்கிட்டேன். ஏய், நான் மீன் பண்ணது இந்த பட்டம் இல்லை. ஓய் நரசிம்மாச்சாரி, உங்க பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னதே, மோஸ்ட் விளையாட்டுக்கு இருக்கான். அட நீங்க ஒண்ணு, அவன் பெர்மாச்சா மாதிரி சட்டையர் பண்றான். காலேஜ்ல வாங்குற பட்டம் பறக்க விடதா லாயக்கில் சிம்பாலிக்கா காட்டுறான். போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. எதுக்கு அவாய்ட் பண்றே? நில்லு நில்லு, அம்பிக்கு வேணா வா, இப்படி வந்துக்கோ. உன் ஜென்ரல் நாலேஜ் நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஆகும் ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யாராகும்? ராமாயண காலட்சேபத்துல அதிகமா தூங்குனது சுபத்ரா மாமி தான். மாமா மாமா கேக்குறாரு, ராமாயணத்துல அதிகமா தூங்குனது யார்? ராமனா, லட்சுமணனா, கும்பகர்ணனா? சீட்டு புலிக்கு பாத்துருவோமா? நோ நோ நோ, இவன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இடியட் ஆகும். இவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான். க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆனா ஒரு சான்ஸ் இருக்கு. அம்பி, வர வாரம் ஆஸ் யூஷுவல் வெள்ளிக்கிழமை நான் சாப்பிட வருவேன். கேட்கிற கேள்விகளுக்கு டான் டான் பதில் சொல்லணும், இல்ல உதைச்சு விடுவேன். மாமி, எலவட்டாச்சோ? இது ஆயிடுச்சு, செத்து போருங்க. மாமா, சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க. நம்ம பீமாராவ் உங்க அவசியம் பாக்கணும்னா. ஆரண்ட பீமாராவ் உங்க ரகோத்தமராவோட பிள்ளை. பெரிய ரவுடி பையாச்சேவன். நான் உன்ட்ட சொன்னேன், டேய் பீமா, மாமா உன எப்ப பார்த்தாலும் ரவுடி ரவுடின்னு சொல்றாரான்னு. அதுக்கு அவன் சொன்னான், அதனால என்னடா, அவர் பெரியவர், படிச்சவர், என்ன பத்தி என்ன வேணா சொல்லட்டும், ஆத்த விட்டு வெளியே வரட்டும், செருப்பால் அடிச்சுடுறேன்னு. சாப்பிட போலியா? என்ன என்ன ஆகாசத்தையே பார்த்து உட்கார்ந்துருக்க? இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்க சீட்ல 30 வருஷமா இங்க தோப்பனார் உட்காந்துருந்தார். இப்போ நான் 25 வருஷமா உட்காந்துருக்கேன். அடுத்தாப்புல அந்த சீட்ல எப்படிதான் உட்காரணும்? வேற ஒரு பயில் உட்கார படாதுன்னா படாது. ஆனா இந்த ஃபோன் உட்காருவானோ? லோக்கி ஜனமே இல்லாம இருக்கானே. அவன் இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான். நாலு இடத்துக்கு தனியா போய் நல்ல விதத்துல அடிபட்டாதானே உலக விஷயம் தெரியும். இத பாருங்க, இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க. ஓ, அப்படி சொல்றியோ? பாக்கலாம். இனிமே நான் போற இடத்துக்கு எல்லாம் நீதான் போன தெரியுமா இல்லையா? சரிப்பா. நீ என்ன பண்ற? நாளை காலையில நம்ம நரசிம்மனை பார்த்து அவன் அவன் டாக்டர் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. செவ்வாய் தோஷம்டா, இப்ப ஆயிடுத்து. அவனை பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப பெருமைப்பட்டா. நான் நல்ல வார்த்தை சொல்லிட்டான். சொல்லுமா வரதுட்டே. அப்படியே நம்ம கோடியாத்திர ராமசாமி இருக்கானு இல்லையோ, அவன் மச்சினி மண்டையை போட்டான். கேன்சரா? அப்ப அவரை போக முடியல. நீ போய் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு நாலு நல்ல வார்த்தையா அனுதாபமா சொல்லிட்டு வா. சரி. இவ்வளவு நீந்து போச்சு. ஐயோ, ஏண்டி இப்படி கணக்கு தெரியாம வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? ஐயோ, வந்தவங்களும் 3¾ ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா வாங்கி கொடுத்துட்டு 3 வேளையும் மூக்க பிடிக்க திருட்டு போயிட்டாங்க. போகும்போது சமையல் வேற நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கல்யாணம் அப்படிதாங்க இருக்கும். வீடு மாதிரி உப்பு புளி கணக்கு பார்த்து சிக்கனமா செலவு பண்ண முடியாது. நீ புளியிலையும் கணக்கு பாக்கல, பிள்ளைகளை பெற்றுக்கறதுலயும் கணக்கு பாக்கல. செலவு நினைச்சா என் கண்ணுல தண்ணியா வருது. அழாதிக்கமா, அழகதுனால போன வா, திரும்பி வந்துருவா போட. ஐயோ, உங்க ஆத்துல உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு துக்ககரமான நிகழ்ச்சி நடந்திருக்கவே வேண்டாம். சின்ன வயசு இப்படி திடீர்னு கூட்டுன்னு போயிட்டானே அம்மன். இன்னைக்கு செய்தி தெரிஞ்ச உடனே துக்க விசாரிக்கணும்னு ஓடோடி வந்துட்டேன். நீங்களும் மாமியை எப்படிதான் இவ்வளவு தைரியமா இருக்கோ, எங்க அப்பா அவரை தாங்கவே முடியல. அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார். இடிஞ்சு போய் உட்காந்து ஏன்? துக்கம் தான். உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் நேர்ந்திருக்க வேண்டாம் இல்லையா? அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. மாமா, கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சிட்டேன். இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லுமா? மாமியை நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல. பொண்ண சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே. மாமா, அவளை பாத்துக்கோங்க. இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான். எப்போதுமே நான் தானே. பருவதி, நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது எழவா? எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. ஏ நரசிம்மாச்சாரி, அடி உன்னோட வாழ்ந்த காலம் நீ சகலடி கூடவே. சின்ன வயசுல நம்ம வீட்டுல சந்தோஷமா குறுக்கு சுண்டெல்லாம் வாங்கி தின்னோம். என்ன ஜாலியா திட்டு இருக்கல.
நமஸ்காரம் மிஸ்டர் நரசிம்மாச்சாரி. ராமசாமி கைய கொடுங்க. நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வெரி பிரில்லியன்ட், ரொம்ப பிரில்லியன்ட். சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டும் இல்ல, ஐஏஎஸ் பரீட்சைக்கு அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட்ல ஃபர்ஸ்டா வருவான். வடிகட்டின மடைய இப்படி ஒண்ணு எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே ஐபிசி 302ல கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கிருப்பேன். பேசாம பெருமாள் கோவில்ல தீவட்டி பிடிக்க அனுப்புங்க. அதையே அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம். என் மச்சி நீ சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாய்யா. அவனை பத்தி நினைக்கிறத உம்ம பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது. வெற்றிற பிள்ளைய உதவாக்கிறேன். அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம். பிள்ளையா தெரிஞ்சா போதும். அடுத்த நிமிஷமே நான் செத்துருவப்பா. இன்னைக்கு யாரும் கர்ண மந்திரம் சொல்ல வேண்டாம். ஓ குழந்தை விட்டுட்டா வரத குட்டி விட்டுட்டா சொன்னா போதும். அப்பா சீனிவாசா ஓ பாதத்தை வந்து சேர்த்துருவேன்டாப்பா. நான் சேர்த்துருவேன்டாப்பா. நான் சேர்த்துருவேன்டாப்பா. அப்படி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன். நீங்க சொல்றத என்னால தாங்க முடியலப்பா. அம்மா என்னப்பா போட்டுட்டோம். நீங்க சொல்லி தரதெல்லாம் இன்னைக்கு நல்லாதான் போயிருது. மறந்து போயிருந்தப்பா. அப்பா அப்பா நீங்க என்ன கொண்டுடுவோம். ஆனா எங்களை விட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதேப்பா. உங்களை விட்டா இன்னைக்கு இந்த லோகத்துல யாருப்பா இருக்கா. சீனிவாசா அப்பா நல்ல குழந்தைடா, கெட்ட நல்ல குழந்தைடா. மாமா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க மாமா. வரது குட்டியை படிக்க வச்சு சமத்தாக்குறது என் பொறுப்பு மாமா. நான் சத்தியம் பண்ணித்தரேன். மாட்டுப்படே நீ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா உடனே அந்த தாயாஸ்தானத்தை வச்சு சேப்பிட்டியம்மா. சரி வேதா, குழந்தைய நான் அடிச்சுட்டு போய் சமாதானப்படுத்து. ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. கரெக்ட் போட்டியா? கரெக்டா இருக்கே. நீ எக்ஸாம் நடந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல ஜெயந்தி, நீ எனக்கு சொல்லி கொடுத்தீனா எனக்கு மண்டையிலே நல்லாவே ஏறுது. அப்படியா? அதுக்கு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்?
அதுக்கு பேருதான் மூணு எழுத்து. மூணு எழுத்தா? கார் புரிஞ்செடுத்து. இன்னைக்கு நாங்க இந்த வீட்டுக்கு கூடி வந்தோமோ அன்னையில இருந்தே உன் மேல எனக்கு ஒரு இது, ஆனா எனக்கு வேற ஒருத்த மேல இது இருக்கு. ஏற்கனவே வேற ஒருத்தர் இருக்கானா? நீ என்ன சொல்ற? ஆமா வருது, பீமாராவ் மேல எனக்கு அளவு கடந்த பாசம். ஆனா அவன் என்ன தங்கச்சியாவே நினைக்கிறது இல்ல. அதனாலதான் உன் அண்ணனா நினைச்சு பாசத்தை செலுத்துற. அண்ணனா? என்னமோ மூணு எழுத்து. ஆமா பாசம், அதுவும் மூணு எழுத்து தானே. பாசமா? மூதேடி, அதுவும் மூணு எழுத்துதான். எனக்கு தெரியாதாக்கும் மூணு எழுத்து பத்தி. சொல்லிட்டு போயிட்டேன். பீமா, உன்னண்டதான ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு சொல்லு. நான் இருந்திருந்தே வாழ்க்கையில ஒரு பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லான்னு பார்த்தா அவ பதிலுக்கு என்ன அண்ணான்ட்டு போயிட்டாரா? புச்சுக்குச்சு புச்சுக்குச்சு. கண்ணு மட்டும் அப்படிதான் சொல்லுவா. போக போகதான் காதலா மாறும். விட்டாத டாவாட்டி. அப்படின்னா காதல் பண்டா? டே, உனக்கு வர்ற பொண்ணாவது இன்டெலிஜென்டா இருந்தா பிறக்கிற குழந்தை பேலன்ஸ் ஆயிடும் பாரு. இது நல்ல ஐடியாடா. அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நீ ஏதாவது 6 அடியில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு 3 அடியில ஏதாவது பிறந்து பேலன்ஸ். இல்ல இல்ல, நேக்கு அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெரியவான பொறுக்கி. என்னோட ரவுடியாவ கிட்டத்தட்ட உன்ன மாதிரி வச்சுக்கேன். அவனை எங்கிட்ட விடுறான்? அவன் குடலை எடுத்து மாலைய போட்டுக்கல ஆடு வேண்டா. ரொம்ப கஷ்டம்டா. ஏண்டா? நீ மாலைய போட்டுக்கிற அளவுக்கு அவனுக்கு குடலே கிடையாது. அது எத்தனோட சைக்கிள் வாழ்க்கை மாதிரி இருக்குது. பிச்சு அவனையா சொல்றேன்? உன் காதலை எவனாவது குறுக்க வந்தா அவனை கேட்டுருவ. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆமா, பொண்ணு யாரு? வேற யாரும் இல்ல, உங்க ஆச்சு ஜெயந்தி. ஜெயந்திய சத்தியம் சத்தியம்டா. மூடுதரம் என் சத்தியத்தோட என்ன கட்டி போட்டுட்டானே. அவுத்து விட்டுருவா. என் வீரத்தை விழுப்புடைய தீர்த்து விட்டானே. போடாப்போ. உன் மூளைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சரியா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ற? ஜெயந்தி இங்க காணாம போயிட்டான். ஜெயந்தி, நீ இந்த வருதுவை காதலிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல. நீ ஆட்சேபனை பண்ணினாலும் எனக்கு கவலை இல்ல. அப்போ இத்தனை நேரம் நம்மள சும்மா சீண்டி விட்டுருக்கா? நம்ம காதலுக்கு தடையே இல்ல. போடுங்க சார், 2 நாளா சார் சாப்பிட்டு வச்சுக்கோ. மிளகாய் 4.30, நிச்சயமா இல்ல 1 ரூபாய் அடிச்சிருப்போம். சர்க்கரை 6.40, விலை ஓகே, அளவுல தான் கை வச்சிருக்கணும். உப்பு 7.20. சுமந்திரா வரீங்க? உப்பு வேற எப்படி குப்பு 7.20 ஆச்சு? சரியா வரணும். உப்பு இல்ல, பருப்பு. பருப்பு தான் பக்கத்துல இருக்கே. அது நேத்து வாங்கினதுங்க. நேத்து வாங்கினது இன்னைக்கு லிஸ்ட்ல எப்படி வந்துச்சு? நேத்து வாங்கினது முந்தானத்து வந்தாச்சு, முந்தானத்து வாங்க வேண்டியது நாளைக்கு வந்தாச்சு, நாளைக்கு வாங்க வேண்டியது முந்தானத்து கொடுத்தாச்சு.
செத்த இப்படி வரல இமே இமே பெரியவா இப்படி எல்லாம் கோச்சிட்டு சத்தசை விட்டு எழுந்து போறேன்னு சொல்லப்படாது அப்புறம் சரஸ்வதியும் மூட்டு எழுந்து போயிடுவா சங்கீதம் தெரிஞ்ச வாழ்க்கை மட்டும் இங்க பாடப்படாது சங்கீதம் தெரியாத வாழும் உங்க சங்கீதத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் கோபத்துல பெரியவா இப்படிலாம் அடாபடியா பேசப்படாது என்கிட்ட விளையாடப்படா நான் பாடிடுவேன் பாடிடுவேன் Papa Daganini, Papa Sadanini, Papa Daganini, Papa பல்லவி என்று கீதம் மூன்று வகை இந்த மூன்றும் சேர்ந்து தோன்றும் போது பொழியும் நாதமழை பொழியும் நாதமழை பொழியும் நாதமழை மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் அவள் காணிக்கை தான் என்று காட்டுகிறாய் இசைஞானம் எனும் செல்வம் இசை ஞானம் எனும் செல்வம் மாணிக்க வீணையை நீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் சங்கீத தேவதை சங்கீத தேவதை சிரிக்கின்றாய் சப்தஸ்வரங்களின் வழியாது நல்ல சாகித்யம் வரைந்து கொடுக்கின்றாய் வண்ண செந்தமிழ் மொழியாது வண்ண செந்தமிழ் மொழியாக மாணிக்க வீணையை மீட்டுகிறாய் கலைவாணி எனும் தெய்வம் என்னப்பா கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அசடா இருக்க கூடாது
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெரியவர் கோட்டை கட்டி மாட்டினார். பக்கத்து போஷன் மாமி அந்த கோட்டை பைக்குள்ள கைய விட்டு நபக்கிற பணத்தை திருடிட்டா. அட அல்ப. அந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சாரு பாரு பணத்தை. அந்த மாமி முழி முழி முழின்னு முழிச்சா. उत्तमानवन அந்த சவுதி அரேபியா பையனை விட இவன் எவ்வளவோ பெட்டர். அது போட்டோம். அந்த நல்ல பையன் யாரு? அந்த திருட்டு மாமி யாரு? அப்பா சொல்லம்மா. அது வந்து சொல்லம்மா. அந்த திருட்டு மாமி யாரு? சொல்லிட்டுமா? நான் சொல்றம்மா. அந்த நல்ல பையன் வரது குட்டி, அந்த திருட்டு மாமி என் பொண்டாட்டி. அன்னைக்கு மட்டும் வரது குட்டி அங்க வரலன்னா அந்த நரசிம்மாச்சாரி இவளை பெருச்சாரி அடிச்ச மாதிரி அடிச்சு கொன்று நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ தப்பிச்சிட்டா. ஜெயந்தி என்ன கேட்டா பேசாம நீ வரது குட்டியே கல்யாணம் பண்ணிக்க. அம்மா நீ என்னமா சொல்ற? சொல்லுமா? காட்டி கொடுத்து இனிமே காட்டி கொடுக்க மாட்டோமா? சொல்லுமா? वंजन कार्य सुटी विसारिच्चे सर्वीस कमीशन पेपर आउट आयिच्चा अदि इवन किट्ट इरुक्कुदा 200 रूपाय उसा तरलाम नेत्त आफीसुल लंच अवरा लंच अवरानु तेरियल अव्वलवु डिमांड इवनुक्कु सर्वीस कमीशन पेपर आउट आयिच्चा इवन मूलमा तान आयिरुक्कु अदु तप्पुना तप्पुना आना सिल मक्कल पसंग पास पण्रदुक्कु इदु तान वळि परवत्तम्मा 200 रूपाय कोडुत्ता नमक ஒரு பேப்பர் கொடுப்பானோ? அசமச்சாரி என்ன சொல்றீங்க? நீங்களா லஞ்சமா? அந்த பிசியமே உங்களுக்கு விஷமாச்சே. கொஞ்சம் முந்தி தான அவனை திட்டிங்க. மகோத்தமா நான் என் பையனுக்காக எது வேணாலும் செய்வேன்னு உனக்கு தெரியுமோ இல்லையா? என்னுடைய மானம் மரியாதை என் குழந்தையுடைய வருங்கால வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்துல அவங்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்த தப்பலங்கட. இங்க உங்க புள்ள வரது குட்டி காணோம். மாமி சமையல் பண்ண லேட்டா. என்ன மோட்டு வலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? क्वेश्चन பேப்பர் யோசனையா? வை. எத்த தின்னா பித்தம் தெளியும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதையாவது பேசி என்ன நல்லவராக்கிடாதீங்க. ரொம்ப பெரியவங்க எல்லாம் தல குனிஞ்சது அவங்க புள்ளங்களால தான். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா. சபாட். ஏண்டா? பெஜிலி வர. கொடை எடுத்துட்டு வந்து கூடாத. क्या கொடுத்துட்டு ஏ இப்படி நடுங்கணும். புள்ளேடா தாத்த வந்துட்டியா? எல்லாம் ஆச்சு. ஜோடியா போறதா வழக்கமா? கண்ண உத்துமே வர வர வீட்டுக்கு வர. பிராமன் சார். என்னடா என்னடா சாத்தடா?
இருந்து சர்வீஸ் கமிஷன் பேப்பர் வியாபாரமா நடந்துட்டு இருக்கு. லஞ்ச கடங்கு. பாத்து குட்டி இங்க வாடா. நான் சர்வீஸ் கமிஷன் பேப்பரை விக்கறதா யார் சொன்னது? அப்பா தான் சொன்னார். ஏண்டா முள்ளமா பேசு. அப்பா தான் சொன்னார். அவர் முன்னாடி பணம் வாங்கிக்க நீங்க கூச்சப்படுவேளா. அதான் என்னண்டா கொடுத்தம்ச்சார். பேப்பரை எடுங்கோ. இந்த பணத்தை அவரேவா கொடுத்தம்ச்சார். ஆமாமா. இந்த பணத்தை குடுக்குறப்ப கூட யாராவது போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா? போலீஸ் யாரும் இல்ல. ரகுத்தமரா மாமா தான் பக்கத்துல இருந்தார். அவரு எதுக்குன்னா அவர் பரலையா. இந்த மாமா கொஸ்டின் பேப்பர் கழிச்சு நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்ல. இது கொஸ்டின் பேப்பர். இதுக்கு ஆன்சர் எழுதினாதான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன வேலை? லஞ்சம் குடுக்கறதும் வாங்குறதும் நாட்டுக்கு செய்ய பெரிய துரோகம்னு வாயிலேயே பேசுவேன். இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பும் மரியாதையும் அல்ப விஷயத்துல மறந்து வச்சுவாய். பிள்ளைக்காக ஒரு மக்கள் பையனை பெற்று வச்சிருந்து எதுக்காகவும் கொடுக்கவே போறேன் சார். ஓ பையனை பத்தி சொன்ன கோபம் பொத்துண்டு வருதோ? பையனுக்காக நீ ரொம்ப அவுட்டர்வே போயிட்டீர். இது கொஸ்டின் பேப்பர் இல்லையா? யாராவது ஃபோல்ஸ் கொஸ்டின் பேப்பரை செட்டப் பண்ணி அனந்தராமன் உருவா டேக் பண்ணிட்டு இருக்கான். கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகலை. இது எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னமே தெரியும். இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன்? படிப்பு வராத பையனை வச்சு உயிரை விடுறதும் பாலிசிய விடுறதும் ரொம்ப கேவலம். தப்பு பண்ணிட்டேன். ஏதோ புத்திர வாத்சல்யத்தினால ஒரு நிமிஷம் மனசு வேதனைச்சு போயிட்டேன். அதுக்கு பதிலா எல்லாருக்கும் முன்னாலேயும் வார்த்தையாலே என்ன தெருப்பாடுச்சுட்டேன். அவன் நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த நேரத்தில் இந்த ஆபீஸ்க்கு 6 மாசம் லீவ் போடுறேன். 1 வருஷம் ஆனாலும் சரி, பையனை நல்லா படிச்சு வச்சு அவரை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண வைக்கிறேன். நான் நடந்து நடந்துமா சரியில்லை மேடம். மனுஷனா மனுஷன் நீங்க கேட்கறதே பத்திட்டு வருதுண்ணா. உங்களுக்கு உங்க பிள்ளை சொன்னா பொறுக்காது மேல, அதை விட நீங்க உங்களை சொன்னா பொறுக்காது. இந்த ஆத்துல உப்பத்தினா தானே அந்த பால் கட்ட மனுஷன். ரே மடம்பு பப்படமா தின்ன பயலுக்கு அக்கறவன சொல்ல ஆட்டி போட்டு அந்த கொழுப்பு நீங்க சொன்னேன். அந்த மகாதேவனுக்கு வயிற்ற வந்து கீரகதி வராமல போயிடும். உன்னால தண்ட உங்க அப்பாவுக்கே தலைகுனிவு. வருதா வருது குட்டி? இந்த வருஷம் நீ எப்படியா பாஸ் பண்ணி சங்கப்ப எடுத்துக்கோ. சரிவா. நான் ஊர் போற விஷ்ணு சகஸ்திராமத்தை நீ ஊர் போறதுக்காக தட்ட பண்ணி விடுறேன். போய்ப்பா. என்னடா அது கருப்பா இருக்க? அம்மா இடிச்சாலே அது ஏற்கனவே அழகு போய் தொலைச்சிட்டு புத்தகத்தை எடுத்துட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போடு. சொல்லு, இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவின் தலைநகரம் எது? எதுப்பா? எது? ஜவா ஜவா டெல்லி டெல்லி சொல்லு டெல்லி சொல்லு டெல்லி இந்தியாவின் தலைநகரம் சொல்லி சொல்லு. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. ஜவாய்க்க டெல்லி எது? டெல்லிப்பா. ஐயோ டெல்லி இந்தியாவின் தலைநகரம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. படிச்சுட்டியா? படிச்சுப்பா. நன்ன ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. கரெக்டா சொல்லணும். தாஜ்மஹாலை கட்டியது யார்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். உங்க நாத்தனார் கையிலிட்டான். கையிலிட்டான். ஞாபகம் இருக்கா? தத்து புத்துட்டு உடறப்படாது. கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லு. முதல் முதலில் டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? டெலிபோனை கண்டுபிடித்தது யார்?
பெல் பெல் என்ன பெல் காலிங் பெல் யார் கிரஹாம் பெல் கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடித்தது யார் கிரஹாம் பெல் கிரஹாம் பெல் பத்து மணி ஆறு மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும் சொல்லு சொல்லு டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் ஹலோ டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல் அணுகுண்டுவை பற்றிய விவரங்கள் உலகத்தில் முதல் முதலில் அணுகுண்டு போடப்பட்ட இடம் ஹீரோ ஹீரோ ஹிரோஷிமா நாகசாகி ஹிரோஷிமா நாகசாகி is one of the wonders of the world. The Leaning Tower of Pisa is...
என்ன பேட்டா என்ன அச்சால வையா அவனை கீழ்த்தறேன் பெரிய வாச்சிட்டு பார்த்து மரியாதை இல்லாம பேசுறேன் வரதுகுட்டி இது உங்க தாத்தாவோட பேனா இதுலதான் நான் பரிட்சை எழுதுனேன் நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன் எங்க சொந்த வரிசையா இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம் ரேடியத்தை கண்டுபிடித்தது மேடம் கியூரி இந்தியாவில் ராக்கெட் தளம் இருக்கும் மேடம் ஸ்ரீஹரிகோட்டா வெரி குட் ராக்கண்ணா வெரி குட் வா வா பெருமாளை சேவிச்சு பரது கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பிரசாதம் எடுத்துக்கோ அவருக்கு சீக்கிரம் தாத்தா வாங்கணும்னு ஆகடா நீங்க கவலைப்படாதீங்க மாமா உங்களை தாத்தா ஆக வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஜெயந்தி இங்க போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறா என்ன வருது நான் போறேன் மண்டுகம் போயிட்டு வரேன்னு சொல்லு வயசாகிறத தவிர ஒரு வேலை தெரியல சகுனம் பாருண்டி என்ன சகுனமோ நீங்க என்ன சீமைக்கா பிள்ளை அனுப்புறேன் பைட்டுக்காரி சவப்போர்வா இருந்தாலும் சகுனம் பார்த்துட்டு தான் போகணும் வாட போலாம் வருதுகுட்டி
என் குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு நான் சொன்னேன், செத்துட்டான்னு கூட சொல்லல. அப்படியே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல பலமான மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. எதிர்பாராத அந்த அதிர்ச்சினால அவங்க ஜடமாயிட்டாங்க. விளக்கமா சொல்லணும்னா, ரேடியோ பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான். திரும்பவும் குணமாக்கி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டயாகும். வார வாரம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குகிறவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. தலைவனிங்கு தாயானாம் தொண்டுகள் செய்தான், அவள் தலைவனிங்கு தாயானான் தொண்டுகள் செய்தான். ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. தாங்கும் பாரம் பெரும்பாரம் தலைவனை சேரும். உள்ளம் என்னும் நீரோடு காய்ந்தது இங்கே, இனி உணர்வில் பொங்கும் அலையோசை கேட்பது எங்கே, இனி உணர்வில் பொங்கும் அலையோசை கேட்பது எங்கே. ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குதவள் மனது, அதில் இயக்கமில்லை மயக்கமில்லை அமைதியான பொழுது. நான் ஊர்ல இல்லை, நேற்றுதான் வந்தேன். கேள்விப்பட்டதும் தூக்கி வாரி போட்டது. என்னையா ஜீவிதம்! நான் ஊருக்கு போறதுக்கு முத நாள் வரவுக்குட்டி நம்ம ஆத்துக்கு வந்திருந்தா மாமா என்ன மக்குன்னு சொல்லுவேளே, இப்ப கேள்வி கேளுங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்றேன்னு சொன்னா பாருமையா. சர்வீஸ் கமிஷன் க்வெஸ்சன் பேப்பர் அவன் என்ன கேள்விகளுக்கெல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்தானோ அதே கேள்விகள் தான் வந்திருக்கு. மாஸ்டர் பண்ணியிருந்தா நூத்துக்கு நூறு வாங்கிருக்கான். வயசு 20 வயசு குழந்த மலை மாதிரி வளர்த்து வாரி கொடுத்துட்டேல. அவன் வியாதி வக்கையில போயிருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட மாட்டேன். யாரோ ஒரு பாவி பையன் எவன் மாதிரி வந்து அவன ரோட்ல அநாத மாதிரி அடிச்சுட்டு போயிட்டானே. Or
சதா பாராயணம் பண்றதே நேக்கியா பத்த சோதனை. அடே ராமா, உன் தோப்பனார் புத்திர சோதனை செத்தார், அவ பாவம் பண்ணார். சாதம் லோகத்துல எல்லாரும் அதிகமாய் சாகணுமா என்ன? நான் என்ன பாவம் பண்ணேன்? நீ எடுத்து என் பிள்ளைய காப்பாத்திருக்க முடியாதா? தலைக்கோ செத்த பிள்ளைய வாரிட்டு போயிட்டியே, வாரிட்டு போயிட்டியே, வாரிட்டு போயிட்டியே, அப்பா சீனிவாசா, அக்ரமத்தை அழிக்கிறதுக்காக லோகத்துல நீ அவதாரம் எடுத்தியோனோ, அதே மாதிரி நான் ஒரு அவதாரம் எடுக்க போறேன். அது சாதாரண அவதாரம் இல்லை, சிம்ம அவதாரம். எடுத்து என் குழந்தை கொண்டாடியும் அவனை கண்டுபிடிச்சு அவன் அனுபவ கிழிச்சுறேன். நரசிம்மாச்சாரி, மனசு தளரவிடாதீங்க. இந்த நேரத்தில் நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா மாமியை யார் பார்த்துக்குவாங்க? ஆமா மாமா, தட்டு வச்சிருக்கேன், சாப்பிட போங்க. நான் மாமியை கூட்டிட்டு வரேன். சாப்பாடு அவனே முதலாளி, நாங்க கோயில் பிரசாதம் நல்ல வேண்டிக்கிட்டியா? என்னையா ஒரு மூடி அந்த பக்கமா யானை வந்தது கொடுத்துட்டேன், இன்னொன்னு என்ன கொடுத்துட்டியா? சுசிலா, 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 என்னடா தம்பி, யார் நீ? எந்த மரியாதை குறையிட்ட? எங்க வந்தீங்க? மறுபடியும் டான்ஸ் ப்ரோக்ராம் வேணுமா? ஆமா, என் சுசிலா எங்க? என் ஒய்ஃபு வீட்டுக்குள்ள இருக்கிறான். ஓ ஒய்ஃபு எங்க இருந்தா எனக்கு இல்லையா? என் சுசிலா எங்க? சுசிலா கோயிலிருந்து பிரசாதம் வந்திருக்கு. தீர்க்க சுங்கிலியா, தீர்க்காயிட்டா கவுனோட. அவன் யாரு உனக்கு கும்பம் வைக்கிறதுக்கு? என் குங்குமத்துக்கு சொந்தக்காரர். குங்குமத்துக்கு சொந்தக்காரனா? எப்படி கும்பம் வைக்கிறதுக்கு நான் ஊரே ஏத்திருக்கியா? என் ஒய்ப்பை பத்தி தப்பா பேசின போலீஸுக்கு போன் பண்ணிடு. ஒய்ப்பா? யோ, உனக்கு லைஃப் கொடுத்தவன நான் தான்யா. ஏயா, அவ டான்ஸ் புக் பண்ண வந்தியா இல்ல அவனையே புக் பண்ண வந்தியா? நீங்க பாட்டுக்கு தனியா என்ன அனாதையா விட்டு போயிட்டீங்க? அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டாரு, அவர்கிட்ட உண்மையா இருக்கிறது என் கடமை. எவங்கிட்ட இருந்தாலும் அவங்கிட்ட உண்மையா இருக்கியா? என்னடியே உன் நேர்மை. சுசிலா, நீ எங்க இருந்தாலும். சுசிலாமா, உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். திருச்சியில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்கேன். என் ஸ்டார் சரியில்லை, வியாபாரம் படுத்து போயிடுச்சு. வெடிச்ச சோத்தை விற்க முடியாம கோவில் கோவிலா அன்னதானம் பண்ணிட்டேன். அவரவன் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டான். நீங்க எப்படியாவது என் ஹோட்டல்ல ஒரு ராத்திரி. யோ, என்ன கையா கூடியா? கூடிய சீக்கிரம் நீரும் குங்கம் வைக்க போறையா? ஆனா ஏமாத்துல பாவி அண்ணா. என்ன என்ன? திரும்பி உங்களுக்கு சேரட்டி நான்தான். இந்தா உட்காருங்க சார். ஒரு வருஷம் போனதே தெரியல. இன்னைக்கு வரத குட்டிக்கு தலை தோசைங்கிறது கூட மாமிக்கு தெரியாது. ஆமா,
வாத்தியார் வந்துருவார். நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்குள்ளே நான் மாமியை குளிப்பாட்டி விட்டுறேன். நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்பதைக்கு நான் கும்புற பெருமாள் தான் உன்னை அனுப்பி வச்சிருக்கான். ஏன் தெரியுமா, ஒரு வருஷமா ஜனமா இருந்த என்னுடைய மனைவி ஆயிரக்கணக்கா செலவு பண்ணாலும் குணமாகாம இருந்தவா உன்னை பார்த்து குணமாயிட்டான்னா அந்த பகவான் செயல் தானே சொல்லணும். உண்மையே சொல்றப்பா, உன்னை பார்த்தா என் குழந்தைய பார்க்க வேண்டியது இல்ல, அப்படி தத்துவமா இருக்கேன். அப்பா ராஜா, நீ யாரு கண்ணா? தம்பி, உன்னை விரட்டிட்டு வந்தவங்க எப்படியோ போய் சொல்லி சமாளிச்சு அமைச்சிட்டேன். இப்பவாது தைரியமா சொல்லுப்பா, நீ யாருன்னு. சார், நான் யாரு, என் அப்பா அம்மா யாரு, நான் என்ன ஜாதி, அதெல்லாம் நமக்கு ஒன்னும் தெரியாது சார். சின்ன பிள்ளையில இருந்து கார்ல இருந்து கடுக்கன் வரைக்கும் கொள்ளை அடிக்கிறது தான் நம்ம பொழப்பு. இப்ப கூட ஜாம் பஜார்ல ஒரு இடத்துல கை வச்சிட்டேனா, பட் துரத்தின் வந்தானுங்க. நானா மாட்டுவேன், தப்பிச்சிட்டேன். நான் என் கூட்டாளி தப்பிச்சு வந்துருப்போ உங்க வீட்டுக்குள்ள பூந்தமா, நீங்க நம்மள காப்பாத்தீங்க சார். இது ரொம்ப நன்றி. இந்த நன்றி கடலை என்னைக்காவது ஒரு நாள் நான் செலுத்திடுவேன். தம்பி கொஞ்சம் நில்லுப்பா, இப்ப நாங்க உன்னை காப்பாத்தலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? என்ன கைத பசங்க என்னை புடிச்சு செமத்தே உழைச்சிருப்பானுங்க. நாங்க உன் உயிரை காப்பாத்தின மாதிரி நீ எங்களை காப்பாத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சுன்னா? கண்டிப்பா சேவைய, ஒரு சராசரி மனுஷனை விட திருடனுக்கு மனிதாபிமானம் அதிகம். தம்பி, மகன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுனால இவரோட மனைவி சித்த பிரம்மை பிடிச்சு போயிருந்தாங்க. நீ அவன மாதிரியே இருக்கிறதுனால உன்னை பார்த்த உடனே தெளிவடைஞ்சிட்டாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தங்கி இவங்களோட மகனா நடிப்பியா? என்னயா சொல்ற ராஜா? கொள்ளையடிக்கிறதுல இருக்கிற இன்பத்தை பத்தி உனக்கு தெரியும், ஆனா கொள்ள போறவருடைய பரிதாபத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? கொஞ்ச நாள் இருந்தாச்சா? நான் சார் வம்பல மாட்டி விடுறேனே. வரதுகுட்டே, நோக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கரமுது பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா சாப்பிடலாம். வேதா, வேதா, குழந்தை நான் அழைச்சிட்டு வர்றேன், இப்ப சாப்பாடு போட பா, ஏதாவது சேர்த்து சாப்பிடலாட்டி. அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுதான் ஒரு வருஷம் ஆச்சுப்பா. ஜனமா இருந்தவ உன்னை தன்னுடைய குழந்தைய நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாளில் சமைச்சிட்டு வச்சுட பத்தியோ? போப்பா சாப்பிடு, போப்பா. அப்பா கூப்பிட்ட போபட்டியப்பா, போப்பா. வரது சீக்கிரம் வாடா, எனக்கு பசிக்கிறது.
என் பையனை மெடிக்கல் காலேஜ் சேர்த்துக்கூடாது, சேர்த்துடலாம், பிரேத பரிசோதனைக்கு கூட தேவைன்னு சொன்னாங்க. பையனை அனுப்பி வைக்கலாமா? விளையாடுறீங்களா? இது என்ன ஆமா, நீங்க மெடிக்கல் காலேஜ் மஜாக்கா, எக்கச்சக்கமா செலவாகும். செலவாகுமே. என்னதான் மாமனாரா இருந்தாலும் தொழிலுன்னு வந்துட்டா பந்த பாசமே கிடையாது. சீட்டுக்கு 20,000 ரூபாய், எனக்கு 2,000 ரூபாய், நம்ம பண்ற பாவத்துக்கு கோயிலுக்கு 2,30. நான் உங்க ஃபாதர் இல்ல, ஃபாதராவே இருந்தாலும் லாபம் மீற மாட்டேன். இந்த கையில பணம், இந்த கையில சீட்டு. என்னங்க காபி நல்லா இருக்கியா? அப்பா ஒரு சாங்க குடுத்திய காபி. செட்ட அப்பனு கேட்டிருக்கியவா? காசுதான் தாலி கட்ட புருஷனுக்கேவா இந்த வார்த்தை பேசுற? நாயே, நான் நாயா? உங்களுக்கு கொஞ்சமான மாரரசம் இருக்கா? யாருக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் உடனே நன்றி கேக்குறீங்கல்ல? என் தம்பிக்கு சீட்டு வாங்க எங்க அப்பா கிட்டே பணம் கேட்டீங்களே, இப்ப நான் உங்ககிட்ட கேட்டா கோவம் வருதோ? நீங்க செய்யற அக்கிரமத்தினாலதான் என் வயசுல ஒரு புழு பூச்சி கூட நெளியல. பைனலா சொல்லிட்டேன், இனிமே என்ன டச் பண்ண பணம் தான். உள்ளே கடந்து அவசப்படுங்க. லஞ்சமா கேக்குறீங்க? லஞ்சம் கதவு தரடி, கதவு தரடி. அட்டா இப்படி கொஞ்சம் வரீங்களா? என்னடா கண்ணா, கதவுதான் தாக்கிட்டால இன்னும் என்ன கெஞ்சல்? பெரிய அந்த வீட்டுல திருட்டு தம்தான் அடிக்க முடிஞ்சுச்சு. தம்பி இல்ல வேற அப்பப்ப வந்துச்சு. ஆனந்த் என்னயா மாமி சந்தேகப்படக்கூடாது, அதனால இந்த கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இந்த வேஷ்டியை கட்டிக்கப்பா. இந்த பாரு, கண்ணாடி வேணா போட்டுக்க ட்ரை பண்ற, வேஷ்டி வேணா, எனக்கு இடுப்புல நிக்காது, அப்புறம் நான் பாட்டுக்கு மறந்துட்டு காத்த ஓட்டமா. சரி வேஷ்டி வேண்டாம். நான் வந்து வரந்து குட்டி இப்ப எப்ப மத்த பசங்களை பார்த்து பேண்ட் போட ஆரம்பிச்சாலும் மாமியை கன்வின்ஸ் பண்ணிடுவேன். பட் இந்த கண்ணாடியை மாத்திரம் நீ மாட்டிக்கணும். அவசியம் போடணுமா? உயிரை வாங்குறீங்க பிளீஸ். எப்படி ஜம்முன்னு இருக்குல்ல? ஐயா காவே சரியா வரும்றானே? கண்டிப்பா எனக்கு நாங்க அம்மா கன்வின்ஸ் ஆகணும்ற அவங்க தானே. ஆயிடுவாங்க. என்ன இல்லையா கண்ணாடியால என் குடும்பத்துல வீசல் வந்துரு போல இருக்கு. நீங்களா சொல்ல கூடாது? சரிதா, வரது குட்டிக்கு கண்ணாடி போடுங்கன்னு கண்ணு தெரியாது, உனக்கு கண்ணாடி போட்டா கண்ணு தெரியலையே. இத பாருப்பா, இனிமே நீ கண்ணாடி போட வேண்டாம், ஆக்சிடென்ட்ல உன் கண்ணு குணமாயிருச்சு, நான் சொல்லி மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படி இன்னும் செஞ்சிரு. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வரது குட்டிக்கு இந்த கறி மீன் எல்லாம் புடிச்சு போச்சுன்னு சொல்லி சிக்கன் 60 பேக்கு ஏற்பாடு பண்ணியா. கண்ணா புள்ளையா வந்திருக்கிற, தொல்லையா இருக்காதப்பா. கறி மீன் எல்லாம் கேட்காதடா. முக்கியமான ஒண்ணு, நமக்கு அக்கம் பக்கத்துல வேண்டியவங்க இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. வேண்டியவங்களுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதனால ஆபத்து ஒண்ணும் இல்ல. வேண்டாதவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய பம்பு. என்ன நான் சொல்றது கரெக்ட்? ஏற்படாதீங்க, நான் வெளியிலயா. என்னங்க இந்த மரியாதை? ஒண்ணு குறைச்சல இல்ல, நான் உன்னை கவனிச்சுட்டுதான் வரேன். ஏண்டா நீ ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிண்டியா? உண்மை என்னைக்காவது அம்பலத்துக்கு வராமலா போயிடும். ஐயோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? பாருங்க எம்எல்ஏ ஒண்ணு தப்பு இல்லீங்க, மிஸ்டர் நரசிம்மாச்சாரி பாருங்க பல்லவ கட்டுப்படுது. அவர் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு தில்லு பிடிச்சு போச்சா? நாயே நீங்க அளவுக்கு மீறி பேசுறீங்க. ஓஹோ உங்ககிட்ட அவங்க பேசணுமோ? நீ யாரு சொல்லுடா, நீ யாரு? நடாதூர் நரசிம்மாச்சாரி புள்ள, நவதிருப்பதிக்கும் நடையானிருந்து பெற்ற புள்ள. அப்படிப்பட்டவ யாருக்கும் தெரியாம கேவலமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டியடா. என்ன சிகரெட்? உன் கட்டில கடையில இருந்து எடுத்த, எத்தனை நாளா பழக்கம்? பல வருஷமா இருக்குது இந்த பழக்கம். திடீர்னு எப்படிங்க மாத்திக்க முடியும்? பல வருஷமா பழக்கமா? அப்போ இத்தனை நாளா நல்ல பிள்ளை மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? இத சொல்றியா?
என்ன கொழுப்புறா உங்களுக்கு? கட்டில போறேன். அந்த தர கொடுத்தே. என்ன? கட்டில போறேன். கட்டில போறேன். கட்ட தர. என்ன பண்ண? மா. பாருங்க குளுரை கர. என்ன இது? சிகரெட் பிடிக்கிறானா? தாயே, வேடவள்ளி, இப்படி ஒரு அநாதார கல்வி எனக்கு பிள்ளையா கொடுத்துட்டீங்க. படிப்படியா குணமாகிட்டு வரதா ஒரு சின்ன அதிர்ச்சி கூட ஏற்படாம அவங்களை பாத்துக்கணுமா? இந்த நேரத்துல நீ கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் அதை பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன வேலையா? செட்டப் போயா? ஆனந்த் தடுக்கிறேன், இவ்வளவு போட்டோம். அவர் சொல்றது கரெக்ட் தானே? இவர் யாரோ, அவ யாரோ? பாபம், அவளுக்கு புத்திர வாஞ்சை துடிக்கிறா. கண்டிக்கிறவாழ்லாம் தயாராகிட முடியுமா? இதே இடத்துல ஆண்களுடைய தாயாரம் தான். இவர் சிகரெட் பிடிக்கிற பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. இருமிண்டே அந்த அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரத்தமா காய் துப்புறாருன்னா அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனந்தா, நீ சொல்றது கரெக்டப்பா. இந்த இடத்துக்கு உனக்கு வாய்க்கல. ஏண்டா, நீ தினமும் நாலு இடத்துல திருடிண்டே இருக்கணும். பத்து பேர் தடி எடுத்துட்டு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வரணும். போலீசார் வந்தே சுத்தி சுத்தி வரணும். நீ எங்கேயாவது எந்த மாதிரி இடிச்சு வாங்கி கிடைச்சானா அவ ஆத்துக்குள்ள போய் புந்துக்கலாம். சௌரியமா இருக்கும். போறச்சே, எனக்காக ஒண்ணு செய். 16வது நம்பர் பஸ்ல ஏறிப்போ. அங்கேதான் என்ன நந்தி கொண்டாருக்கும் உய்வுண்டாம். உய்வில்லை செய்தி கொண்ட மகருக்கு நான் எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு போ. அப்பதான் அண்ணா போறேன். போ. யோ அம்மா, என்னண்ணா கூப்பிட்டலா? நான் இல்லையே. என்ன கண்ணுக்குட்டி கத்துன மாதிரி சத்தம் கேட்டத? இவன் கூப்பிட்டானா? பசுமாட்ட கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டா ஓடி வந்துருவேனாக்கோ. எனக்கு கூப்பிட்டாங்க அவரே. கேள்வி, நான் இது கேட்கணும். என்ன அவன் கண்ணத்துல கை வச்சுட்டு நிக்கிறானே, நான் அடிச்சது ரொம்ப வலிக்கிறதோ? அது பத்து பாத்திரம் தேய்ச்சு காப்பு காய்ச்சி போன கையொண்ணும் அடிபாலமா பட்டிருக்கோம். சரி, உள்ள தவடு வரத்து வச்சிருக்க, உள்ள வர சொல்லுவா. ஒத்தனை கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல்? எல்லாம் இவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் 65 அப்படின்னா கோழி கறி? அச்சோ, அரைஞ்சு பல்ல உடைச்சிருவேன். என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமே? சொல்லு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்சே, நம்ம வரது வாசல அண்டு நின்று இருந்தா, அவனை பார்த்து 4-5 பேர் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமோ? நடாத ஒரு நரசிம்மாச்சாரி புள்ள எவ்வளவு ஜம்முன்னு வளர்ந்துட்டான். அப்பவே நினைச்சேன் திருஷ்டி பட்டெடுத்தோம், இந்த ஆத்துல ஏதோ நடக்க போறதுன்னு. நடந்துடுத்தோம். டே அப்பாண்ட நில்லடா, திருஷ்டி சுத்தி போடுறேன். உன்னை இந்த வீட்டுல புள்ளியா இருக்க சொன்னதோட பலன், இப்ப நீ பானகம் குடிக்கிறதுக்கு நான் படுதா விரிக்க வேண்டியிருக்கு. இப்ப படுதா தானே பிடிக்கிற? அடுத்தாப்புல ஊர்காவனியா? நீ ஒண்ணு போட்டுக்கிறியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். சீக்கிரம் மடக்கு மடக்கம் குடிய. எல்லாம் ஒரு பக்குவம் இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படுதா வச்சுக்கிட்டு இருக்கேன். யாருக்கு? தம்பி. ஏன் உள்ள நீராடிக்கிட்டு இருக்காரு? நடு வீட்லயா? என்னது? ட்ரை பண்ணி பாருங்க. அதனால பாட்டில் இருந்து அடிக்கிறேன். என்னது? சாயமா? பிராந்தி. பிராந்தியா? அதெல்லாம் வேற குடிப்பியா? ஐயோ, அதோ என்ன வற்புறுத்தாதீங்க. எனக்கு இந்த குடி பழக்கம் கிடையாதுங்க. ஏண்டா குடிக்க போறியா? ஐயோ, நான் இல்ல, நம்ம ராவதான். ராவோட ராவ ராவா ஏத்திக்கிறாரு. நான் அப்பவே நினைச்சேன் இந்த பீமா ராவ் இப்படி இருக்கானே, அவங்க அப்பா எப்படி இருப்பானு. குடிகார கும்பல். ஏண்டா நீ ஒன்னும் குடிக்கலையே? எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு இந்த விஸ்கியோட சோடா கலக்கணும்ட்டோ, ஜின்னோட லைம் கலக்கணும்ட்டோ, சாராயத்தை ராவா குடிக்கணும்ட்டோ ஒண்ணுமே தெரியாது. நான் இதெல்லாம் முதல் முறையா இவர கையில தாங்க பாக்குறேன். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுக்கும் நிறையா சிச்சி ஒரு லிமிட்டா குடியா? அதுதான் வச்சீங்கல்ல, நல்லா வாங்கி கட்டிக்கங்க. பாருங்க எப்படி பாத்தீங்களா, அவன் முடியல வரல. ஐயோ, இதெல்லாம் உங்க வம்சத்தோட வச்சுக்கோங்க. எங்காத்து பையனையும் கெடுத்துருவாதீங்க.
நோக்கு ஞாபகம் இருக்கா பரீட்சைக்கு கிளம்புறப்போ பரீட்சைக்கா நானா வரதா சும்மா அம்மாவை போட்டு குழப்பாத அதான் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை அது ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க பரீட்சைக்கு முன்னால பீமாராவ உன்னை குடிக்க கூப்பிட்டுட்டோ உங்க அப்பா கிட்ட நன்னா வாங்க கட்டிண்டானே ஞாபகம் இருக்கா யார் யா பீமாராவ் ஆனந்த் ஆனந்தா ஆனந்தம் என் சொல்வனே என் கண் படைத்த பயலே வரது குட்டி எங்க புள்ள பீமாரா எங்க கிட்ட போச்சுட்டு போயிட்டான் அவன் ரவுடி தான் அதுக்காக அவனை எங்க புள்ள இல்லைங்கறத நான் சொல்ல முடியுமா உங்க புள்ள பீமாரா அவதானே யார் அந்த ரவுடி ரவுடி என்ன ஆச்சு அவனுக்கு என்னமோப்பா கொஞ்ச நாளாவ நீ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க நானா ஆமா ஆமா சரி சரி சட்டை கட்டிட்டோ வேஷ்டிய கட்டிண்டு சந்தியா வந்தனம் பண்ணவா சந்தியா வந்தனமா என்னங்க அது இப்ப முடி நீ குடிக்கிறது நீ குடிச்சிட்டு எங்களை மாட்டி விட்டல போய் சந்தியா வந்தனம் பண்ணு போ பாவங்க சந்தியா வந்தனம்னா பூணல் போட்டுக்கிட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஜபம் பண்றது அதனால நான் பூணலுக்கு ஒரு மாதிரி அங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் இந்த வேஷ்டிக்கு தான் இது சார் உங்க வேஷ்டி கொஞ்சம் கொடுங்க இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பார்சல் பண்ணிட்டு வாங்க நான் இங்கே இருக்கேன் ஹோட்டல் விசாரிச்சேன் 15 ரூபாய்க்கு சாப்பிடுவா 50 ரூபாய்க்கு சாப்பிடுவான்னு சொன்னா 50 ரூபாய்க்கு சாப்பிடறது வாங்கி வந்துட்டேன் எது சார் சிக்கன் 65 அன்னைக்கு சொன்னிய அது சாப்பிட்டு நீ எங்களுக்காக உங்களுடைய ஆசாபாசத்தை எல்லாம் மறந்துட்டு ஆத்துல இல்லையா அது போல உனக்காக நான் என்னுடைய சுதர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தேன் என்ன பரவாயில்ல சாப்பிடு சார் நீங்க சாதாரண மனுஷனே இல்லை சார் உங்க நயல் பட்டா கூட யாரும் தப்பு செய்ய முடியாது சார் எனக்கு உங்க பிள்ளைய நடிக்க கூட அருகதை கிடையாது இப்ப சொல்றேன் சார் நீங்களான அடிச்சு விரட்டுற வரைக்கும் இந்த நாய் உங்க காலடியில தான் சார் கிடக்கும் அப்பா இன்னைக்கு என்ன சொல்றது தெரியுமா நீயோ ஒரு சிரேஷ்டமான வாழ்த்த குழந்தையா பிறந்திருக்கணும்னு தோன்றது இதோ சூழ்நிலையில நீ இப்படி ஆயிட்ட அப்பா அப்பா இப்போ நீயும் நேக்கு ஒரு குழந்தையா பிறந்திருக்கப்படாதான்னு தோணுதான் இருந்தா சார் இனி நான் ஆனந்தம் இல்லை சார் உங்க வளர்ந்து குட்டி ஸ்ரீவாசா ஸ்ரீவாசா கத்துக் கொடுத்தாட்டிதான்
மனசும் ஒழுங்கடக்க விடுறதில்ல யாவும் உண்டாட்டி அவாவே தப்ப பேசலாம். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சும்மா வருத்தப்படுறத விட படிச்சவனா நல்லவனா யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வரதுவ தெரியாது, நீங்க அவரை பார்த்ததில்ல பழகினதில்ல. அவர் மாதிரி உருவம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், ஆனா உள்ள இருக்காது. அவரை விரும்புற மனசால எனக்கு எனக்கு வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உன்ன ரொம்ப பாராட்டுறேன். அது மட்டும் இல்ல, மனச புரிஞ்சுக்க காரணமா இருந்த பள்ளியையும் பாராட்டுறேன். என் பிள்ளைக்கு படிப்பு தான் வரல, லவ் பண்ண நன்னா வருது. வாங்க வாங்க. என்னது சக்கர பொங்கல்? எனக்கு பார்க்காதீங்க. ஏண்டி என்ன விசேஷம்? சக்கர பொங்கல் பண்ணிருக்கீங்க? நல்ல காரியம் பேசுறப்போ இனிப்போட பேசலாம். என்னதான் என்ன நல்ல காரியம்? தப்பா நினைக்காதீங்க, நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா பழகிறவா தானே. சந்தேகம், சட்டப்படி நான் புள்ள பெத்த வலுவில வந்து சம்பந்த பேசக்கூடாது. நீங்களா கல்யாணம் பேச ஆரம்பிப்பேன்னு பார்த்தா கணத்துல போட்ட கல்லு மாதிரி கம்முன்னு இருக்க. அதான் நானே வந்துட்டேன். எங்க ஆத்து வருது குட்டிக்கு யார் யாரோ வந்து ஜாதகம் கேட்டா. நான் கொடுக்க மாட்டேன். ஜெயந்தி தானே நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்றேன், தை மாசத்துல தட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதுக்குள்ளே என்ன மாமி அவசரம்? ஜெயந்திக்கு இன்னும் படிப்பே முடியலையே. வரது குட்டி கூட தான் சர்வீஸ் கமிஷன் எழுதுற பாட காணும். படிப்பு பாட்டு படிப்பு கொடுத்தன பாட்டுக்கு கொடுத்தனும். நாளைக்கு முகூர்த்த நாள், நீங்க ரெண்டு பேருமா வந்து எங்க ஆத்துக்காரர்கிட்ட பேசி நிச்சயம் பண்ணிருங்க. நடி மாட்டு பண்ண, என் நகை நட்டு எல்லாம் நோக்கு தாண்டி என்ன
சீர்தனத்தை எதிர்ஜாம இல்லாம பண்ணிக்கிறதுக்கு நோக்கம்னா கசக்குறதா? அம்மா இப்ப எல்லாம் எதிர்த்தாரி கல்யாண மண்டபத்து மாடியில உட்காந்து சதா நாவல் படிச்சுருக்கியாமே. அதெல்லாம் விட்டுட்டோ ஆக வேண்டியதா கவனி. நாளைக்கு அவசியம் வந்துருக்கா. என்னது இப்ப என்ன பண்ண போறோம்? மாமி என்ன இப்படி திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டாங்க. வரதுவா வந்திருக்க ஆனந்துக்கு கல்யாணம் பேச வர சொன்னாங்க. எங்களால மறுத்து பேச முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியல. கூட்ட உடனே வந்து உட்காந்துட்டோம். வா இரகோத்தமா, அவன் அவளுக்கு மகனா இருக்கலாம், ஆனா அம்மாத்துக்கு மாப்பிள்ளைய வர முடியாது.
என் மனசுல அவருக்கு இடம் கொடுத்துருக்கேன். உண்மைதான். ஆனா உம்ம பொண்ண தொட்டு தாலி கட்ட என் மனசு இடம் கொடுக்க. எங்களை கல்யாணம் நிச்சயம் பண்ணத்தான் கூப்பிட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், இது நடக்காது. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவேன். நான் ஒண்ணும் சொல்லல சார். உங்க அத்தை மாமிதான். அவருக்கு குழந்தை மனசு. அந்த காலமா சிண்டி எங்க சம்பந்தம் போட வச்சியோ? நேக்கு சம்பந்தி அவருக்கு நோக்கி என்னடா யோசிச்சா இருக்கு? கேடு கட்ட குடும்பம். உங்களுக்கு பிஎஸ் படிக்கிற எங்க பண்ணு எஸ்எஸ்எல்சி படிச்ச உங்க பையனுக்கு தரலாம்னு வந்தமே அது எங்க தப்பு? மாமி நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? நாங்க வந்தோம். இவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேச பாத்தீங்களா? என்னென்ன இப்படி ரெண்டு பேருமே விட்டு கொடுத்துக்காம சண்டை போடுறாரு. போய் கேட்டியா? வார்த்தைக்கு போய் கேட்டியா? இந்த பாரடி, உன் பிள்ளைக்கு ஆனா எது வேணுமாலும் விட்டு கொடுப்பேன். என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஆனா என் மான மரியாதையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே அவ்வாத்த கல்யாணங்கிறது நடக்காது. நாங்கள் அந்த முடிவில் தான் இருக்கிறோம். எங்க பொண்ணை பாழ நேரத்தில் தள்ளி நாங்க தள்ளுமே தவிர உங்க வீட்டுல சம்பந்தம் போட மாட்டோம். வாங்கி போகலாம். யாரு வேணாலும் என்ன தப்பா நினைச்ச பரவாயில்ல, நீ மட்டும் நினைச்சுடாத. மாமா வரது போனது கலர்தா இல்ல நீங்க படுற கஷ்டத்து கலர்தான்னு ஒண்ணுமே புரியல மாமா, ஒண்ணுமே புரியல. அப்பா அண்ணா இனி சொன்னிய ஞாபகம் இருக்கா? நான் எதுக்கு தெரிஞ்சவன் எது வேணாலும் செய்யட்டும், எனக்கு ஒரு காரியம் செய்து கொடுக்கறியா? என்ன செய்யணும் சொல்லுங்க சார். என் பிள்ளைய கொண்டானே
அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறியா? அவனே என் கையாலே கண்ணை வெட்டி வெட்டி பொலி போட்டுறோம். நான் பண்ற வேலைக்கெல்லாம் அவன் தானே காரணம். இன்னைக்கு நிறைய சொத்து இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆயிடுவேன், நிறைய பணம் வரும், அதெல்லாம் நீ எடுத்து. ஆனா என் குழந்தைய கொன்னவனை கண்டுபிடிச்சு கொடுத்துரு, அவனை என் கையால கொண்டு விடுறேன். கண்டுபிடிச்சு கொடுக்கையா? சார், நீங்க சொன்னதை செய்ய வேண்டியது நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க புள்ளைய கொன்னவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை சார். இது சத்திய சார், சத்தியம். ரொம்ப நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்கு சார். கோயில் மணி அடிக்குது, நல்ல சபதம். உங்க சபதத்தை நானே நிறைவேற்றியிருக்கிறேன் சார். ஏங்க, கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போன பீமாரா திரும்ப வந்துட்டான். காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா உனங்க வீட்டோட பண்ணல. உனக்கு ஏதாவது இருக்குதா? அவன் சைஸுக்கு எங்கடி பொண்ணு கிடைக்கும்? நான் ரவத்தமா எப்படி கீர நல்ல சௌரியமா வச்சுங்க. கையில ஏதோ பணம் வச்சுக்கிறியா? கையா எடுக்கிற பணம் திருச்சிக்கு. என்ன திருச்சிக்கு? குன்சா பேசிடுமாண்ணே, உனக்கு தெரியாது, தெரியாது கூட பண்றிய. கையை விடு பாத்திரி, சோப்பு கை சுலபமா வகையை உருட போறான். நீ பாட்டி ஆயிட்டமா, கைய குடு. நானும் பாட்டி ஆயிட்டேனா? அது ஒண்ணு இல்லம்மா, போனதப்ப உங்ககிட்ட சண்டை போட்டுக்கினேன். திருச்சிக்கு போனா அங்க ஒரு இடத்துல ஒரு வாரம் தங்கிக்கினேன். அப்ப சேரி ஆத்த விடா, இப்ப தந்தி வந்துகிட்ட. நீ பாட்டி ஆயிட்டா, இவர் தாத்தா ஆயிட்டாரு. பாவி, ஒரு வாரத்திலே தாத்தா பாட்டியா? அதானே, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் 1.5 பேசிருக்கிறேன். அந்த கதையில முதலக்காரிக்கு 300 ரூபாயும் திருச்சிக்காரிக்கு 200 ரூபாயும் தரதான் சொல்லிக்கிற. மொத்தமா 500 ரூபாய் அடியா ரகோத்தமா? டே, இப்படி ஊர் ஊருக்க 300 200 கொடுத்தா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஊர் இருக்கேடா ரகோத்தமா. ராகவேந்திரா, என்ன மரியாதை தெரியுதா? சரி சரி, இப்பவே நானும் திருச்சிக்கு புறப்பட்டு போறேன். திருச்சியில எந்த இடத்துல தங்கியிருந்த? அப்ப நீ நம்ம சகலா இல்ல விவசாய கட்ட குடும்பம். நீங்க திருச்சிக்கு போங்க, நான் மைசூருக்கு போறேன். மைசூருக்கு? எங்க அம்மா விட்டுது. தயானந்த், சாமி வாடா. அம்மா, என்னோட ஒளி வந்த இடத்துல ஒதுங்கிட்ட. அது இந்த இடத்தோட மகிமடா. சரி, நம்ம ஆளுங்களா அப்படி இருக்காங்க. அன்னைக்கு நான் துரத்துறாங்க. அவங்களுக்கு என்ன கூட்டமா அன்னைக்கு வந்தாங்க. நானும் அவங்கள ஒரு ஆள் மாதிரி பேசி திசையை திருப்பிட்டேன். நீ திரும்பி வருவன் பார்த்த, நீ தான் ஆளே காணும. ஒரு முக்கியமான விஷயம், பாம்பேல கப்பல் வந்திருக்கு, சரக்க கரையில சேர்க்கணும், அதுக்கு ஒரு நல்ல ஆள வேணும், நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. அதான் உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போலான்னு வந்த. பரப்பில்ல வா. டேய், இவர் தான் என்னுடைய ஃபாதர். அப்பா, நான் சொல்லல, என் ஃப்ரெண்ட் சாமியர் இவன் தான். ஓஹோ, என் பையன் உன்னை பத்தி நல்லாவே சொல்லியிருக்கான்ப்பா. அவனை மாதிரி அவன் நீ கத்தி கப்படா எடுக்க மாட்டியான், பம்பு சண்டைக்கே போக மாட்டியான். உண்மைதானே? பேசிட்டு போயிடாத, தாவி சாப்பிட்டு போ. என்னடா உங்க அப்பா என் பயோடேட்ட அவன் தலைகீழ சொல்றாரு? சாமியர், நான் என்னுடைய இறந்தகார வாழ்க்கைக்கு முழுக்க போட்டேன்டா. இனிமே இங்க இவருடைய மகனா இருக்கத்தான் நான் ஆசைப்படுறேன். இவருக்கு மகனா? என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா, அவரோட மகன் வரது. போன வருஷம் பரீட்சைக்கு போனப்போ பீச் ரோட்ல ஜீப் மோதி ஸ்பாட்லயே செத்துட்டான். அந்த பாவியை ஜீப்பை நிறுத்தாம போயே போயிட்டான். அவன் யாருன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆனந்த் பாக்குறதுக்கு வரது மாதிரியே இருக்கிறதுனால இவன் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் நிம்மதி கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நரசிம்மாச்சாரி அந்த பாவியை எப்படியாவது கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏ சார், ஆக்சிடென்ட் பண்ண ஆள யாரும் பாக்கலையா? ஜீப் நம்பர் கூட தெரியல. நம்பர் பிளேட்டே கிடையாதுப்பா. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வண்டி பறந்துருச்சு. ஆனா பார்த்தவங்க எல்லாம் சொன்னது ஒரே ஒரு தடையம் தான். ஜீப்ல பக்கத்துல உட்கார்ந்திருந்தவன் ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படி சார் தடையம் சொல்ல முடியும்? ஸ்கார்ஃப் கட்டணும் பூரா கொலகாரனா? அப்படி இல்லப்பா, அந்த பர்டிகுலர் ஸ்கார்ஃப்ல நீல நிற சில்வக்குறி இருந்துச்சான். அவன் அழைச்சிட்டு வாடா, டிஃபன் அனுப்பி விடுறது. வாங்கப்பா, வாடா. என்னடா சொல்ற? அவங்க பையனை ஜீப்ல அடிச்சு கொன்னதே நீதான். நானா?
அது உனக்கே தெரியும். போன வருஷம் ஏப்ரல் மாதம் போலீஸ் நம்மள ஒரு ஸ்மக்லிங்ல சந்தேகப்பட்டு தரத்துறப்ப தப்பிச்சுக்கிட்டு பீச் ரோட்ல ஜீப்ல போனமே அப்ப நீ போதையில இருந்த அன்னைக்கு நடந்த விபத்து தான் இது ஏன்டா நீ என்கிட்ட அப்பவே சொல்லல சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருக்க முடியும் அடிப்பட்டனுக்கு கையோ காலோ போயிருக்கும் நினைச்சோம் உயிரே போயிருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படியே அந்த கூட்டத்துல உன்னை இறக்கியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா ஏற்கனவே நம்ம வாண்டட் லிஸ்ட் உன் கூட இருந்த என்னுடைய ஸ்கார்ஃப்ல இருக்கிற சில்வர் குறியில தான் உண்மையா அடங்கி இருக்கு எனக்கு அன்பு காட்டி அடைக்கலம் கொடுத்த அந்த நல்லவரோட மகனை கொன்னதே நான் தானா அதான்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு எவன் ஒரு மகனை கொன்னானோ அவனே அவருக்கு மகனா வந்திருக்கா அவர் இருக்கிற வெளியில நீதான் சகோதரன் தெரிஞ்சது உன சும்மா விட மாட்டார் அதுக்குள்ள நம்ம இங்க போயிடலாம் நான் வர முடியாதா நான் குலகாரண்டா எனக்கு கிடைக்க போற தண்டனை அந்த நல்லவருக்கு ஏழை கிடைக்கட்டும் அவர் மகனை கொன்னது நான் தான் அவர்கிட்ட நான் சொல்லத்தான் போறேன் நான் அவருக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிய தீரண்டா ஆனந்த் அம்மா என்னப்பா அப்படி பார்க்கிறேன் ஒரு வாயிலா ஜீவன் பசுமாட்டு கூட மந்தையில மேல நூத்து கணக்கான மாடு கண்ணில தன் குட்டி எதுன்னு தெரியும்பா ஒரு தாய்க்கு தன் சொந்த பிள்ளைக்கும் அசல் வீட்டு பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாமல போயிடும் என்னைக்கு அவர் ஜெயந்திய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னுட்டாரோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன் நீ என் வரது குட்டியா இருக்க முடியாதுன்னு எங்க ஆத்துக்காரு நான் நல்லா இருக்கணும் திரும்பவும் என் குழம்புக்கு வந்துடக்கூடாதுன்னு உன்னை என் பிள்ளையா நடிக்க வச்சு என்னையும் அதை நம்ப வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்த நானும் என் பங்குக்கு நடிக்க ஆரம்பிச்சேன் இப்பதான் தெரியுது வருதுவோட சாவுக்கு காரணமா இருந்த நீயே வருதுவா வந்த விஷயம் குடி போதையில ஏதோ அவன் சாகணும்னு தலையில எழுதி இருக்கிறப்போ நீ இல்லன்னா எவனோ எப்படியோ கொண்டு இருக்க போறா இனிமே எனக்கு அதிர்ச்சி ஏற்படாதுப்பா என்பா என் புள்ள போனதோட இருக்கட்டும் என் புருஷனும் போயிட வேண்டாம்ப்பா என்னமா சொல்றீங்க அவருக்கு ரொம்ப பிடிவாத சுபாவம் நீ நல்ல தனமா நடக்கிறனால அவர் சாந்தமா இருக்காருன்னு வெளிப்பாடுக்கு தோணலாம் ஆனா உள்ளுக்குள்ள அந்த புத்திர சோகம் அதனால உண்டான பழி வாங்குற வெறி இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட அடங்கல இங்க வந்து பாரு அவர் என்ன முன்னேற்பாடோட இருக்காருன்னு இதை படிச்சு பாரு போலீஸ் கமிஷனருக்கு என் மகன் வரத குட்டியை கொண்டவரை தீர்த்து கட்டப் போகிறேன் என் செயலுக்கு நான் தான் காரணம் வேறு யாரும் அல்ல நரசிம்மாச்சாரி நீ போய் உண்மை சொன்னா என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாரு ஏன்பா தயவு செய்து சொல்லிடாதப்பா இனிமே எது சொன்னாலும் உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படாதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க உங்களுக்காக சிகரெட் பிடிக்கிறத நான் நிறுத்திக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்கலன்னு குடிக்கிறதையும் நான் நிறுத்திக்கிட்டேன் ஆனா இப்போ உங்களுக்காக உண்மையை மறைக்க சொல்றீங்களே அது என்னால முடியாதுமா உங்க புள்ள வரது குட்டி மாதிரி நானும் இப்ப பரீட்சைக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஆனா இதுல பெரியவர் தான் எக்ஸாமினர் எக்ஸாமினர் ஸ்ட்ரிக்டா இருக்காருங்கிறதுக்காக பரீட்சை எழுதாம விட்டுற முடியுமா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்மா ஏன்னா நீங்க எனக்கு போட்ட சோறுல கொஞ்சம் உப்பு அதிகமாவே இல்ல போட்டீங்க என்னது அடிக்கடி கெட்ட பழக்கம் சார் சார் அப்பான்னு கூப்பிடு ஒரு விஷயம் தெரியுமோ இன்னைக்கு கே ஜோசியம் பார்த்தேன் அவன் சொன்னா நீங்க விருப்பப்பட்ட காரியம் இன்னைக்கு நடந்துருன்ட்டு அதாவது உங்க மகனை கொன்னவன் இன்னைக்கு உங்ககிட்ட கிடைக்க போறான்னு சொல்றீங்க இல்லையா அதானம்மா Thank you.
தெரியும் சார் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு இனிமே எந்த அதிர்ச்சியும் வராது சார் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்க கிளி ஜோசியம் பலிக்க போகுது உங்க மகனை கொன்னாலே அந்த பாவி அவனை கண்டுபிடிச்சாச்சு சார் அந்த பாப்பி எங்க இருக்கா சொல்லு யாரு மருந்து குட்டியை கொன்னது நான் தான் భగవన్నను అనపత్యోహం కులవృద్ధేశ్చ శంకయా ధర్మ సంతాన వృద్ధ్యర్థం పితృణామన్రుణాయ చ శోభనాయాపి అపుత్రస్య పుత్రం దేహి సువ్రత சேவிச்சுக்கோ
என்னப்பா இது? எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. தவறு செய்தால் நாளை அதற்கு தண்டிக்கப்படுவாய் என்கிறது நமது நீதி நூல்கள். வரதுவின் மரணத்துக்கு காரணமானான் ஆனந்த், அதனால் தானோ அவனுக்கு இந்த முடிவு.